ஐஸ் வியாபாரம் செய்யும் கூலி தொழிலாளியின் மகனின் மருத்துவ படிப்பிற்கான கல்லூரி கட்டணம் முழுவதையும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். கரூர் மாவட்டம் மன்மகலம் வட்டம் பஞ்சமாதேவி அஞ்சல் அரசு காலனியில் வசிக்கும் திரு சுப்பிரமணி என்பவர் ஐஸ் வியாபாரம் செய்து தனது குடும்பத்தை நடத்தி வருகிறார். அவரின் மகன் செல்வன் மாரிமுத்து வாங்கல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பில் 933 மதிப்பெண்கள் பெற்றார். நீட் தேர்வில் 297 மதிப்பெண்கள் பெற்றார். ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ படிப்பிற்கான கனவை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இளநிலை மருத்துவ பிரிவில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 7.5% முன்னுரிமை அடிப்படையில் இடம் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பின் பயனாக ஏழையின் மகனுக்கு கரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ படிப்பிற்கான இடம் கிடைத்தது. குடும்பத்தின் வறுமை காரணமாக கல்லூரியில் சேர்வதற்கான கட்டணம் கூட கட்ட முடியாத நிலையில் இருந்த மாணவன் குறித்து அறிந்து மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மாணவனையும் அவரது பெற்றோரையும் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அந்த மாணவனுக்கான மருத்துவ படிப்பு முடிக்கும் வரை அவரது கல்லூரி கட்டணம் முழுவதையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் முதலாம் ஆண்டிற்கான கட்டணமாக ₹20,000 ரொக்கம் மாணவரிடம் கரூரில் வழங்கினார். வணக்கம், என் பேர் மாரிமுத்து. நான் கரூர் அரசு காலனியிலிருந்து மின்னாம்பள்ளி ஊராட்சியிலேருந்து வரேன். இவங்க எங்கள் அப்பா சுப்பிரமணி, இவங்க எங்கள் அம்மா லக்ஷ்மி. நான் வந்து அரசு வாங்கல் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். நான் வந்து நீட்டில் வந்து 227 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அந்த நிலையில் சீட் கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில் இருந்தப்ப தமிழக அரசு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. அது மூலிமா இப்போ எனக்கு சீட் கிடச்சிருச்சு. சீட் கிடைச்சும் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை இருந்தப்ப மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரை வந்து அவங்களை வந்து நாங்கள் பார்த்தோம். அவர் வந்து கருணை இல்லத்தோடு எங்களுக்கு என்னோட 5 வருட கல்லூரி படிப்புக்கான எல்லா செலவையும் அவங்களே ஏற்றுக்கிட்டு. மாணவரின் பெற்றோர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமுருகி தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்.